காலையில் எழுந்திருக்க விடாமல் மயக்கம் வர கமலம் படுத்திருந்தாள். இரண்டு நாட்களாகவே உடம்பு சரியில்லை. சமாளித்து கொண்டுதான் வேலைகளை பார்த்தாள். கிரிஜாவிடம் சொன்னால் நிச்சயம் கோபப்படுவாளே தவிர அவளிடம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இன்று அவளால் எதையும் செய்ய முடியாது என்பது நன்றாக தெரிந்தது. லோகுவிடம் சொல்ல வேண்டும். என்னாச்சு, உங்க அம்மா படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்திருக்காங்க, போய் என்னன்னு கேளுங்க. உடம்புக்கு எதுவும் முடியலையாம்மா, இவ்வளவு நேரம் படுக்க மாட்டேங்களே. அம்மா அம்மா என்று கூப்பிட மெல்ல கண் திறக்கிறாள். மயக்கமாக இருக்கு லோகு, ஒரு வாரமாகவே உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறியா? அவன் பதில் சொல்லும் முன் வேகமாக அங்கு வருகிறாள். உங்களுக்கு நேரமாகலையா? போய் கிளம்புற வழியை பாருங்க, கசாயம் ஏதோ போட்டு குடிச்சா சரியாயிடும். இப்படி தொட்டதுக்கெல்லாம் டாக்டரை தேடி ஓட முடியாது. அம்மா கொஞ்ச நேரம் கழித்து கசாயம் போட்டு குடி, நான் சாந்திக்கு ஃபோன் பண்ணுறேன், அவள் வந்து பார்த்துட்டு போவா. அதை செய்யுங்க, அம்மா அம்மானு உருகுவாளே, அவளை வந்து பார்க்கட்டும், முடிஞ்சால் டாக்டர்கிட்ட கூட்டி போகட்டும். கடவுளே, என்னை ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வச்சிருக்க? அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் என்னை உன்னிடத்தில் எடுத்துக்கப்பா. மனம் பிரார்த்திக்க கண்களில் கண்ணீர் வழிந்தோடுகிறது. மாமா, அம்மாவுக்கும் முடியலையாம், ஃபோன் பண்ணினாங்க, போய் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட காண்பிச்சுட்டு வரேன். போயிட்டு வாமா, பிரபு ஸ்கூலில் விட்டு வந்தால் நான் பார்த்துக்கிறேன். அம்மாவை போய் கவனி, பாவம் வயசான மனுஷி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன், இவ தான் அந்த குடும்பத்தை தாங்குறாளா? அவன் அண்ணன் அண்ணி என்ன செய்கிறாங்க? உங்கள் கிட்ட கேட்டதும் உடனே போயிட்டு வான்னு அனுமதி கொடுத்துறீங்க. அம்சா, பாவம் சாந்தி அம்மாவுக்கு முடியலன்னு பரிதவிக்கிறா. நீ என்ன பேச்சு பேசுகிற? இங்கே பாரு, அவன் அனுமதி கேட்டு போக சின்ன பிள்ளை இல்லை, தேவையில்லாமல் பேசி மனசை கஷ்டப்படுத்தாதே என்று சொன்னவர், நீ கிளம்பு சாந்தி. அம்சவள்ளி கோபமாக உள்ளே போக முட்டை துடைத்தபடி தெருவில் இறங்குகிறாள் சாந்தி. டாக்டர் சரவணன் கிளினிக். கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. ஆட்டோவில் இருந்து அம்மாவின் கைப்பிடித்து இறக்குகிறாள். இவர் புதுசாக வந்திருக்காரு, நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். டோக்கன் வாங்கி கொண்டு உட்கார அரை மணி நேரத்தில் அவர்களுக்கான அழைப்பு வந்தது. இவர்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, அதனால்தான் மயக்கம். பிரிஸ்கிரிப்ஷன் படி மாத்திரைகளை கொடுங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், மயக்கம் குறைஞ்சிடும். இவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும், ஒரு வாரம் கழித்து திரும்ப கூட்டிகிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர், இந்தாங்க ஃபீஸ். வேண்டாம் என்று சொல்ல, டாக்டர் ஏன் வேண்டாம்? உங்களுக்கு என்னை தெரியலை. எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். நீங்கள் மிஸ்ஸஸ் சாந்தி திவாகர் தானே? ஆமாம், நான் டாக்டர் திவாகரோட ஃப்ரெண்டு, திருச்சியில் இருந்தேன், இப்போ சென்னைக்கு வந்து 4 மாதம் ஆகுது. உங்கள் கல்யாணத்துக்கு வந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி டாக்டர், மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, திவாகர் மாதிரி நல்ல ஃப்ரெண்டை இழந்துட்டோம், உங்கள் இழப்பு தான் அதிகம். தயவு செய்து உங்கள் துக்கத்தை கிளறேன்னு தப்பாக நினைக்காதீங்க சாந்தி. மௌனமாக இருக்கிறாள். நீங்கள் வேலையில் இருந்தீங்களே, திரும்ப ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை டாக்டர், நான் வீட்டில்தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு மகன் இல்லையா? ஆமாம், பிரபு யூகேஜி போகிறான். உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமாக என்னை தேடி வரலாம். நீங்கள் திரும்ப வேலைக்கு போக பிரியப்பட்டால் என் ஹாஸ்பிட்டலில் தாராளமாக வந்து சேரலாம். இதை நான் என் நண்பனுக்கு செய்கிற உதவியாகத்தான் நினைக்கிறேன். உங்கள் அன்புக்கு நன்றி. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயம் வர்றேன். தேங்க்யூ டாக்டர். அம்மாவின் கைப்பிடித்து அழைத்து வெளியே வருகிறாள். அந்த டாக்டர் ரொம்ப நல்லவராக இருக்காரு சாந்தி. மாப்பிள்ளையும் நண்பர் போலிருக்கு, எவ்வளவு அன்பாக பேசுகிறாரு. மாப்பிள்ளை இருந்தால் வீட்டிலேயே எனக்கு ராஜ வைத்தியம் நடந்திருக்கும், எதுக்கும் குடுப்பினை இல்லாமல் போச்சே. அம்மா பேசுவதை காதில் வாங்காதவளாய் அங்கு வரும் ஆட்டோவை கை நீட்டி நிறுத்துகிறாள். அம்மா, இந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கங்க. இப்போ எப்படி இருக்கு? எவ்வளவோ தேவலாம். நீ எதுவும் சாப்பிடவே இல்லையே சாந்தி, ஒரு வாய் காப்பியாவது போட்டுக்குடி. வேண்டாமா, அண்ணி ரூமை விட்டு வெளியே வரல, வந்தவளை வான்னு கூப்பிட மனசில்லை. தேவையில்லாமல் நாளைக்கு உன்னை ஏதாவது சொல்லி காயப்படுத்துவாங்க, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். நீ 2 நாளைக்கு படுத்து ரெஸ்ட் எடுமா. அன்னிக்கு பயந்து வேலை செய்து இழுத்து விட்டுக்காத. நாம் 2 பேருமே பாவப்பட்ட ஜென்மமாக பிறந்துட்டோம். உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. அம்மா இப்படி பலதையும் நினைச்சு மனசை போட்டு வருத்திக்காதே. இந்த பாத்திரத்தில் கஞ்சி இருக்கு, பசிக்கும்போது குடி. நான் வரட்டுமா? 2 நாள் கழித்து வாரேன். டாக்டர் என்ன சொன்னார் எதுவும் கேட்காமல் இவர்களை பார்த்ததும் வாசல் கதவை திறந்துவிட்டு
ரூமிற்குள் சென்று கதவடைத்து கொண்ட அன்னியிடம் சொல்லாமல் புறப்படுகிறாள் சாந்தி. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.